ஹலோ கேமர்ஸ், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு ஈவில் கேமர்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கிவ்அவே சம்மந்தப்பட்ட முக்கியமான டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பற்றி போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே நீ வந்துட்டு இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம அப்டேட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்த அப்டேட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம முதல்ல கிவ்அவே பற்றி பார்ப்போம். ஏன்னுச்சுன்னா நிறைய பேர் பார்த்தேன் கிவ்அவே கிவ்அவேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ப்ரோ, அந்த வீடியோக்கு என்ன ஆச்சு, கிவ்அவே வின்னர் யாருன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிவ்அவே வின்னர் யாருமே இல்லை. ஏன்னுச்சுன்னா அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நினைக்கேன். ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்த, அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 250 வியூஸ் கேட்டிருந்தேன். ஸோ 3 days டைம் ஏதோ கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 250 வியூஸே வரல, 160 தான் வந்து, 200 வியூஸ் கூட வரல. ஸோ நீங்களே ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள், இதுதான் அந்த கிவ்அவே வீடியோ. ஸோ நீங்களே பாருங்கள், 50 டைமண்ட்ஸ் தான் கிவ்அவே, ஓகேவா? ஸோ அதிலே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு 250 வியூஸ் வரல. ஆனால் நானும் நினச்சேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு கிவ்அவே 250 வியூஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஜஸ்ட் கிவ்அவேன்னு ஒரு டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ப்ரோ, கிவ்அவே வின்னர் யார்? ப்ரோ, கிவ்அவே சொல்லு ப்ரோ, இது ஏதோ நம்ம ஏமாத்துற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு நான் நினச்சிருந்தா அது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அது நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு தப்பாக புரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் நான் இப்போவே சொல்லியாச்சு ப்ரோ, 250 வியூஸ் வரல. அதனால பார்த்தீங்கன்னா என்னால் கிவ்அவே தர முடியாது. கண்டிப்பாக நம்ம இன்னும் இதை மாதிரியான கிவ்அவே வைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோம் சின்ன சின்ன மைல்ஸ்டோன் தான். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிவ்அவே. ஸோ நீங்கள் நம்ம மெயின் சேனலே பார்த்து பாருங்கள் நம்ம எவ்வளோ கிவ்அவேஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் கூட பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே பாருங்கள், நம்ம அப்பப்போ சின்ன சின்ன கிவ்அவேஸ் வச்சுட்டு தான் இருக்கோம். ப்ரோக்கன் பை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவன் பை பணத்தை பார்த்தீங்கன்னா இதில் கிவ்அவேக்கு கூட செலவு பண்ணுறான். அதுவும் கூட நீங்கள் யோசிக்கணும், ஓகேவா? ஸோ உங்களுக்காக தான் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட சின்ன ரெஸ்பாண்ட் மட்டும் எங்களுக்கு போதும், உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவை காய்ஸ். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்டேட் குள்ளாடி போயிடலாம். 2 minutes அதிலே வேஸ்ட்டாக போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம முதல் அப்டேட் என்னென்னு பார்ப்போம். நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்டேட் என்னென்ன பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி கிரியேட் ஈவெண்ட் தான். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட லக்கை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. கூட பார்த்தீங்கன்னா பிரேக் டான்சர் பண்டில் இருக்குது. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த கியூபில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்திருந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 100% லக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் படுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ 50% தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேய், நீ என்னன்னாலும் எடுக்க போக மாட்டேன், எடுக்க மாட்டேன், உனக்கு 100% தந்தா என்ன, 50% தந்தா என்ன, உனக்கு எப்போவும் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணதான் வைப்போன்னு சொல்லி அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ யாரில் என்னோட கருத்துக்கு அச்சீவன் தெரிவிக்கலனோ அவங்க எல்லாம் கமெண்ட் லீவ் பண்ணலாம். ஸோ என்னோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு எப்படியாவது நிறைய டைமண்ட்ஸ் தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு டாப் அப்புக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி 50% நீ பார்த்து பார்த்து இருங்க, 10% கூட ஆக்குவாங்க. ஸோ இந்த ஒரு இமெயிலில் என்ன ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்காங்க நீங்களே பாருங்கள். இமோட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ நம்ம இந்தியன் சர்வருக்கு வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ போடுவோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் அப்டேட் குள்ளாடி போயிடலாம். அண்ட் செகண்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஃபீமேல் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வரப்போது. ஸோ யாரெல்லாம் இந்த காஸ்டியூம்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கூட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா இந்த 2 காஸ்டியூம்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கனால தான் எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கூட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம மெயின் சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டது என்னோடய மொபைல் அன்பாக்சிங். ஸோ பார்க்கல நம்ம கேமிங் பிரதர்ஸ் சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல அன்பாக்சிங் தான். ஸோ உங்களோட சப்போர்ட்டால் தான் எங்களுக்கு அது கிடச்சது. ஸோ இப்போ ஏன்டா அது சொல்கிறேன்னு கேட்டால் மனசில் தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். ஸோ தப்பாக நினைக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளாடி போயிடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கைலியர் கேரக்டர் தான். ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு ஸ்கைலியர் கேரக்டர் வரப்போது. ஸோ அது இப்படி ஃப்ரீயாக கிடைக்க போதா, டைமண்ட் கொடுக்க போகிறதா, என்னமே தெரியலை. ஆனால் பார்த்தீங்கன்னா மேபி டைமண்டில் தான் விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்லி டாப் அப் அல்லனா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லக்கராயில் விடுவாங்க கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம சர்வருக்கு வரப்போது. அது கூட பார்த்தீங்கன்னா அது கூடவே க்ளோவாலு, அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான லூட் பாட்ஸு, பேராஷூட்டு, ஸ்கேட் போர்டு இப்படி எல்லாம் விட போகிறாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளாடி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கன் கிங் மோடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கேமுக்குள்ளாடி வரப்போகுது. ஸோ இதுக்கெல்லாம் யார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்களோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். கன் கிங் மோடு பார்த்தீங்கன்னா எந்த மோடுன்னு நான் மறந்தே போயிட்டேன். ஸோ யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி ரொம்ப மறதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னுச்சுன்னா இப்படி ஒரு மோடு இருக்கிறதே நான் இப்போ செக் பண்ணி பார்த்தவங்க தான் புரிஞ்சுது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் விளையாடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ விளையாடிப்பேன் மேபி, அது எனக்கு தெரியலை. ஸோ யாரெல்லாம் விளையாடிருக்கீங்களோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம லாஸ்ட் அப்டேட்டுக்குள்ளாடி போயிடலாம் கைஸ். அண்ட் கடைசி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபியர்லெஸ் வாரியர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு மறுபடியும் விட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா மேபி நம்ம இந்தியன் சர்வருக்கு விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் ஓல்டு டிஃபென்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க.
ஸோ இது மாதிரியான இவெண்ட்ஸுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் ஆல் செட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சியர்ஸ்.